எல்லோருக்கும் வணக்கம். புதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப இந்த கிளாஸ்க்குள்ள வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஜாதகங்கிறதே நான் அதிகம் பார்க்க மாட்டேன் ஒரு ஆளு. ஆனா பிள்ளைங்கன்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுறோம். அப்பதான் நான் ஜாதகம் பார்க்கவே ஆரம்பிச்சேன். நான் என் லைஃப்ல ஜாதகம் நான் பார்க்கவே மாட்டேன், பார்க்க போனதே இல்லை. அப்படி இருந்த ஒரு ஆள் அந்த குழந்தைங்க மேரேஜ் அப்படின்னு வரும்போது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. நான் படிப்புக்காக கூட நான் பார்த்தது இல்லை. நான் எப்படி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டோம் அப்படிதான் நான் போயிருக்கேன். அப்படி வரும்போது நான் பாப்பாவுக்கு மேரேஜ் பண்றேன். எங்க மேரேஜ்னா வந்து எங்க ஊர்ல ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தணும். எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா வருது. அப்படியே நல்லா பார்த்து அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ண ஒரு திருமணம். நல்லா தான் இருக்காங்க, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். ஆனா அவங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இல்லை. பாப்பா எப்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாமயே பேசுவா. அப்ப நம்ம என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீங்க தானே அம்மா, நீங்க தானே சரியா பாத்துருக்கணும், நீ ஏன் சரியா விசாரிக்கல அப்படின்னு சொன்னான். அப்ப நம்ம எங்கேயோ மிஸ் பண்றோம், என்னத்த மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணப்போ அப்புறம் எனக்கு அது என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போதுதான் சரி திருப்பி பையனுக்கு திருமணம் வருது. சரி பாப்பா இதுலயே மிஸ் பண்ணோம், இதுல வந்து ரொம்ப சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஜாதகத்தை எடுக்கிறேன். அப்போ வந்து நான் சார் வந்து ராஜேஷ் சாரோட வீடியோ, புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களோட வீடியோ பார்த்தேன். நீங்களும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி படிக்க முடியும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் வந்து நல்லா பெரியவங்க தான் படிப்பாங்க. ஜாதகமே வந்து ஏஜ்ல வந்து அதிகமாக இருக்கிறவங்களை பார்த்து தான் போய் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி எல்லாருமே படிக்கலாங்கிறாங்க, இதெல்லாம் உண்மையிலே சாத்தியம் தானா அப்படின்னு நினைச்சேன். சரி அப்ப இதுக்குள்ள என்னதான் இருக்கு, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு 2-3 days தான் நான் வீடியோ பார்த்தேன். அந்த 2-3 days சரி கிளாஸ் எப்ப இருக்குன்னு பாக்கலான்ட்டு போட்டேன். அப்பயே கிடைச்சது, நான் போட்டேன், எனக்கு உடனே கிடைச்சது. ஆக்சுவலா எனக்கு வந்து ஜூம்ல வந்து என்னோட பேர் போட கூட எனக்கு தெரியல, நான் அது உட்காந்து பாக்குறது இல்லை. நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வரும். அப்படி இருக்கு பண்ணும்போது எனக்கு டக்குன்னு கிடைச்சிது, காட் கிரேட் அப்படின்னு நினச்சி உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். கிளாஸ் ஸ்டாப் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. முடியும் அப்படிங்கிறது, எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கண்டிப்பா முடியுங்கிறது உண்மை. இது உண்மையிலே ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் கண்டிப்பா ஒரு பாடமா வைக்கலாம். அது மக்களுக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸா இருக்குங்கிறது எனக்கு இதுல வந்தோட்டி புரிஞ்சுது. இதுதான் வந்து படிப்பினை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃப பத்தி தெரிஞ்சிக்காம அவங்க என்ன படிச்சு எந்த வேலையில இருந்து எதுக்காகுது, எதுல வேணாலும் சக்சஸ் ஆகலாம். நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆனாதான் அந்த வாழ்க்கையோட ஒரு முழுமையே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நன்றி உரைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பேன். நான் மனம் பத்தி கிளாஸ் வந்து நிறைய அட்டன் பண்ற ஒரு ஆளு. அந்த நன்றிய வந்து வார்த்தையால சொல்லாம ஒரு எப்படி அவங்கள்ட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு அவங்கள பத்தி கேட்டுட்டு நீங்க செய்யற வேலை ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஒரு நன்றிய சொல்லிட்டு வரணும், இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அடுத்த தடவை வரும்போது நமக்கு அவங்க ஒரு பொருளே கொடுக்குறாங்கன்னா கூட அவங்க வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிதான் வரணும், இந்த மாதிரி கொண்டு போகும்போது நன்றி உரைத்தல் உலகம் முழுவதும் பரவணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஆனா அதை நானே செய்யறேனா அப்படின்னு சில நேரங்கள்லாம் யோசிப்பேன். ஏன்னா லைஃப்ல ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது அதை நம்ம செய்யறோமா அப்படின்னு தெரியல, நின்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது. ஒருத்தங்களை பேசும்போது கூட வார்த்தையால அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். எங்கேயாவது கஷ்டப்படுத்திட்டேன்னா எனக்கு உறுத்திட்டே இருக்கும், சரி இந்த இடத்துல இப்படி அவங்க மறந்துட்டு போயிருப்பாங்க, எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு ஜோதிடம்லாம் படிச்சோம்னா நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது அவங்களோட கஷ்டங்களை வந்து வந்து சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து
மனசு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு அன்னைக்குதான் நான் வந்து என் ஹஸ்பண்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ நான் ஒரு அக்குப்பஞ்சிச்சுட்டு இன்ன வரைக்கும் அவன்கிட்ட கையை நீட்டிட்டு வந்தாங்க, இனிமே நோட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லை நான் நம்மளோட லைஃபுக்கு ஒரு பாதை தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட விருப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நான் சாந்தகுமார் சார்கிட்ட பேச ஒரு சூழல் கிடைச்சது. சார்கிட்ட நான் இதை சொல்றேன், அப்புறம் அப்படி வந்து நீங்க ஏன் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோன்னு ஏன் நினைக்கல அப்படின்னாங்க. அப்ப வார்த்தையை மாத்தி போடும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதுல இருந்து அப்ப அதனாலதான் எனக்கு வந்து இந்த சொல்லவே வரலையோ அப்படின்னு நினைச்சேன். வெளியில பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எமோஷனல் ஆயிட்டு அந்த வார்த்தையை கொஞ்சம் இதாகும், அதனாலயே நான் பேச தயங்கிட்டுதான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்றது இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி இல்லை, நம்ம வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறோம், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அப்ப அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து யாருன்னு சொல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா நான் பெரம்பலூர்ல செல்வகுமாரி, பெரம்பலூர்ல இருக்கேன். ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. ஐயாவுக்கிட்ட பேசினேன், ஐயாக்கிட்ட என்னோட பையன் பொண்ணோட ஜாதகத்துல குறித்து கேட்டேன். அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எப்படி சொல்றனே தெரியல, நான் கேட்ட உடனே வந்தாங்க, எங்க வீட்டுக்கே வந்தாங்க. அப்ப எப்படி சொல்ற, உண்மையிலேயே எனக்கு காடோட கிஃப்ட் எனக்கு இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது. சார வந்து கடவுளுக்கு அடுத்தபடியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பிள்ளைங்கன்னு வரும்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணிடுறோம், அந்த குழந்தைங்க அப்படின்னு லைஃப்னு வரும்போது அந்த இடத்துல வந்து அடி வாங்கிடுறோம். அப்ப அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறப்ப சரி இனிமே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் இத வந்து நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கறதுல நானும் கொஞ்சம் முயற்சி எடுப்பேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட போன் வந்து ஐபோன்ங்கிறதுனால எனக்கு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணவே முடியல, முயற்சி பண்ண முடியல. சரின்ட்டு எங்க ஃபேக்டரியில இருக்க ஒரு எங்க கிட்ட இருக்கிற நான் போனையே எடுத்துட்டு வந்து நான் போட்டு அலசிங்கள மாட்டேன். என்னோட போன் அதுல என்ன ஆகுதுன்னா அந்த டேட் மாற மாட்டேங்குது, ஏதோ ஆகுது. எனக்கு என்னடா இது இப்படி இருக்கு, நான் எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருந்தது. அப்புறம் முந்தா நாள் தான் எனக்கு என்னோட சாப்ட்வேர்ல இருக்கிற பையன்ல எனக்கு தெரியாது எனக்கு வேற போன் வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஊர்ல இருந்து கடையில இருந்து அவனையும் எடுத்துட்டான். அதை வாங்கி போட்டா அதை ஏத்தும் போதும் பிரச்சனை ஆகுது, அதுல அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்குது. என்ன இது நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு மஞ்சரி பாபிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு மூணாம் இடம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தா நிஜமாலுமே அப்படிதான் இருக்கு எனக்கு. சரி இது ஏதோ இருக்கு, சரி நமக்கு எப்ப வரணும்னு இருக்கோ அப்ப வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நேற்று எப்படியாவது நம்ம ஒரு ரெண்டு மூணாவது போட்டுட்டு மஞ்சரி மேம்காவது அனுப்பி விடுவோம், நம்ம படிச்சதுக்கு ஒரு இதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நேத்து வந்து போன் எடுத்தா எனக்கு திரும்பவும் அந்த ஊர் பேர் வந்து வரவே மாட்டேங்குது. நான் அதுக்கு முன்னாடி அந்த போன்ல வந்து திருச்சின்னு போடுறேன் வருது, இந்த போன்ல போட்டா வரல. அப்புறம் மேம்கிட்ட கால் பண்ணிச்சேன்னா ஸ்பெல்லிங் வந்து அவங்க மாத்தி சொல்றாங்க, TIRU போடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளாட்டி நான் எங்க சாஃப்ட்வேர் பையனெல்லாம் வர சொல்லி என்ன இந்த போனும் சரியாவல எதுல எப்படி இருக்கு அப்படின்னு அவனை சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னோட்டி போட்டு அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. மூணுக்கும் எட்டுக்கும் உரியவர் நினைக்கிறேன், அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு. ஓ அப்ப வந்து நம்ம குருவோட அருள் நம்ம வாங்காமயே நம்ம பண்றோமோ அப்படின்னு என் மைண்டுக்கு ஓடிச்சு. அப்புறம் நான் உட்காந்து கண்ணை மூடிட்டு சார குருவை அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சிட்டு எனக்கு இது நல்லா வரணும், எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லணும், எங்குள்ள இருந்து நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். நல்லா வருது, எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, ஒரு என் தம்பி பையனோட ஜாதகம் தான் பார்த்தேன். பார்த்துட்டு அவனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் டைம் வந்து கரெக்டா தானா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால எங்க தம்பி தான் சொன்னாரு, அது டைம் கரெக்டா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரி நான் எங்க தம்பி ஒய்ஃப்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நான் போன் பண்றேன். ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி பேசினாங்க. அப்ப நான் சும்மா அப்படியே கட்டத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுறேன். நாலாம் இடம் அம்மா அப்படிங்கிறப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கு வந்து இருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வருது. 4, 7
எட்டு சனி பகவான் சனி பகவான் அங்க வந்து இருக்காரு. அதுல வந்து சரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா சித்தி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மனசே சரியில்லை ஒரு மாதிரி. அது எப்படி சொன்னாங்கன்னா எனக்கு இருக்கவே பிடிக்கல சித்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த கட்டத்திலயே அப்படியே ஒன்பதாம் எடுத்து அவங்க அப்பாவோட இதை பாக்குறேன். ஏன் உனக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வருதா, அவங்க அப்பா பத்தி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஆமா சித்தி, நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்றாங்க. எனக்கு நான் இன்னும் அவங்க ஜாதகத்தை கூட பாக்கல, பையனோட இதுல நாலாம் இடம் இந்த அம்மா, அம்மாவுக்கு ஒன்பதாம் இடம் என்னன்னு பாக்குறேன். அது அவங்க அப்பாவா இருக்கு, ரீசெண்டா தான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதோட சிந்தனை வந்துட்டே இருக்கான், கனவு வந்துட்டே இருக்கான், ஏதோ ஒண்ணு நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி ஓடுது, எனக்கு இருக்கவே பிடிக்கல அந்த அளவுக்கு ஓடுதுங்கிறாங்க. எனக்கு இல்ல, அப்ப என்ன சொன்னேன், ஒண்ணும் இல்ல, எழுந்திரி கையை காலை கழுவிட்டு உட்காந்தி நீ உங்க அப்பாவுக்கு வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணு, அப்ப வந்து உனக்கு நல்லாயிரும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். சொல்லிட்டு நான் மஞ்சரி மேம்க்கு வந்து ஜாதகத்தை போட்டுட்டு எனக்கு பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஜாதகத்தை போட்டதுனால அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரெண்டு மூணு கால் வருது, இது வேற இருக்கவே பிடிக்கலன்னு வேற சொல்லியிருந்தாங்களா, இது ஏன்டா கால் வந்துட்டே இருக்கு, சரி என்ன ஆனாலும் சரி நல்லாதான் இருக்காங்க, நம்ம மஞ்சரி மேம் கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சு நான் போனை எடுக்க கட் பண்ணல சார். மேம் கிட்டயே ஃபுல்லா பேசிட்டு அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேல பேசணும். அப்புறம் திருப்பி நான் கால் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமா இருந்தது. அப்புறம் திருப்பி கால் பண்ணா எடுத்தா அவங்க சொல்றாங்க, சித்தி உண்மையிலேயே சித்தி நான் ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் என் மைண்ட் ரிலீஃப் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படின்னே தெரியல, இது எப்படி உங்களால முடிஞ்சது, எப்படி முடிஞ்சதுன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் இப்பதான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு சொல்லணும்னே நான் போன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப உண்மையிலேயே இல்ல இது ரொம்ப எப்படி உடனே நடக்குமா அப்படிங்கறது எனக்கு இதா இருந்தது. ஆனா உடனே நல்லா இருந்ததுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த போன் விஷயத்திலயும் ஆகட்டும், நான் எல்லா குருமார்களையும் வணங்கிட்டு திருப்பி எடுக்கும்போது நல்லா வருது, இவங்களுக்கு ஒண்ணு சொன்னேன் அது உடனே நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருந்து சித்தி, இப்ப அந்த பயம் இல்லாத மாதிரி இருக்கு, ஏதோ ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்குமா இருக்குங்கிறப்ப நான் வந்தோடனே எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி சொல்லி, ஐயோ இவ்வளவு இப்படி எல்லாம் இருக்குமா இருக்குமா, நான் அவ்வளவு ஒரு ஹாப்பி. இல்ல உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு விஷயம், கிரகங்கள் தான் நம்மளை இயக்குறாங்க, அவங்கள கெட்டியா புடிச்சுக்கணும்னு சொல்லுவீங்க, அது உண்மைங்கிறது. நான் நேத்து ஈவினிங் 6 o'clock இது நடந்தது, அப்ப நான் என்ன சொல்றது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீங்கெல்லாம் பெரிய கிஃப்டடு. அதோட சாந்தகுமார் சார்ட்ட இன்னொன்னு சொன்னேன், நான் இதை வந்து படிக்கிறேன் ஞாபகத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள் கூட டிராவல் பண்றோம், நிறைய பேரை நான் நிறைய இடத்துல இந்த நல்ல மனுஷங்களை பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த நல்ல மனிதர்கள் கூட டிராவல் பண்றவங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், எனக்கு அதுவே போதும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஒரு இதை கொடுத்ததுக்கே சாருக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க கூடயும் இருந்திருக்கேன், கடவுளே இல்லைன்றவங்க கூடயும் இருந்திருக்கேன், ரெண்டு பேருமே ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க. எங்க மாமா வந்து கடவுளே இல்ல எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றவங்க, எங்க வீட்டுல அம்மா அக்கா மத்த எல்லாருமே வந்து கடவுளை ரொம்ப விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க ரொம்ப. ஆனா அவரும் நல்லாதான் இருக்காரு, இவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி யோசிக்காதவங்க நல்லாதான் இருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கும், ஏன் இப்படி நடக்குது, ரொம்ப நினைக்கிறவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும், அந்த கடவுள் கடவுள் இருக்காருன்னா அந்த அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும், நல்லா வச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாளா ஒரு என்னோட விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இது வந்துட்டே இருந்த ஒரு விஷயம். நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்கான ஒரு விடையே எனக்கு கிடைச்சது, 18-20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றேன், அதுல போறேன். அப்ப அவங்க கடவுள் பத்தின ஒரு இது, கடவுள் வந்து மனுஷங்க வந்து எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க, அவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல பயமுறுத்தி உட்கார வச்சா மட்டும்தான் அதை செய்யறாங்க. அப்ப அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் கடவுள் அப்படின்ற ஒரு இது எனக்கு வந்தது. அப்ப கடவுள்னா அப்படிதான் உருவாக்குனாங்கன்னா, அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு நம்மளை இயக்குது, அந்த இயக்குற விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கும் அடுத்த நாள் எனக்கு விடை கிடைச்சது. அந்த உயிரா ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் கடவுள், அதுதான் வந்து நம்மளை எல்லாத்தையும் இயக்குது அப்படிங்கறத அங்க சொல்லும் போது எனக்கு, அப்ப எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னது இதுதானா, அப்ப எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்காங்கன்னா கடவுள் நமக்குள்ளதான் இருக்காங்கன்னா, அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும், உடலை சுத்தமா வச்சுக்கணும், மனதை சுத்தமா வச்சுக்கணும், சொல்ற வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். அப்ப அது எல்லாம் நல்லா இருந்தா அதுதான் அந்த இடம் தான் கோயில், அதுதான் புனிதமான தன்மை அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுது. அதுல இருந்து
என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா செய்யணும், அவங்களுக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை செய்யணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அதுக்காக வந்து ஒருத்தங்களை சண்டை போடக்கூடாதுன்னா நம்ம எந்த இடத்துல. இப்ப இதுல வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கிரகங்களை வந்து இப்ப வந்து கிரகங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்குறாங்க, அவங்களுக்குன்னு வேலைகளை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்களாம் சரியா வேலை செய்யறாங்களான்னு அப்படின்னு பாக்கணும். நான் என்னோட தொழிலை வச்சு நான் அதுல கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்ப நம்ம வேலைக்கு ஆள் வைக்கிறோம், அவங்களாம் சரியா பண்றாங்களாங்கிறத பாக்குற இடத்துல நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா இருந்தாதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மையிலேயே நம்ம இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம கரெக்டா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதும் புரியுது. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நீங்க எல்லாம் எனக்கு உறவா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கூடயும் கடைசி வரைக்கும் நான் டிராவல் பண்ணணும், அதுதான் இப்ப என்னுடைய வேண்டுதல்.